சுகமதியின் இதயம் தழுவும் உறவே அத்தியாயம் 5. யசோதா இப்படி பயந்த சுபாவமாக இருக்கவளே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாள் அவளை அவ்வளோ பயங்குள்ள செஞ்சுது. அவளே இதை நினச்சி பார்த்ததில்லை. ஏன் அத்தைக்கிட்ட அப்படி பேசணும்? அவள் தன்னைத்தானே நொந்துக்கிட்டா. இப்போ இந்த நிமிஷம் அவளுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலை. அம்மா கிட்டே போயிட மாட்டோமான்னு ஏங்கி போயிட்டான். கவியரசன் என்ன சொல்லுவானோங்கிற பயமே இந்த சிந்தனைக்கெல்லாம் மூல காரணம். அவளோட பயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் கவியரசனும் இறுகி போய் உட்காந்துருந்தான். அந்த இறுக்கமே அவனை நோக்கி போக விடாமல் அவளோட கால்களை கட்டி போட்டுச்சு. கை கூட மெலிசா நடுங்க வியர்த்து ஊற்ற ஆரம்பிச்சுது. அவளுக்கு கெஞ்சவும் தெரியும், மிஞ்சவும் தெரியும். ஆனால் ரெண்டுமே இப்போ கொஞ்சம் கூட வேலைக்காகாதுன்னு அவளுக்கு தோணுச்சு. அவனோட கோபமான கடுஞ்சொற்களுக்காக வெயிட் பண்ண ஆரம்பித்தா. ஏற்கனவே பிடிக்காத திருமணம், இன்னும் இந்த இடத்துல ஒன்றவே இல்லை. இந்த நிலைமையில் அவனோட கடுங்கோபத்தையும் திட்டுகளையும் கேட்டுக்க முடியுமான்னு அவளுக்கு தெரியல. ஆனாலும் வேறு வழி இல்லையே, மனசை திடப்படுத்திக்க முயற்சி பண்ணான். யசோதா உள்ளே நுழைஞ்சதும் தெரியும், அவள் அசைய மறுத்து போய் நிற்கிறதும் கவியரசனுக்கு தெரியும். அவளாக வருவான்னு அவன் நினச்சிட்ருக்க, ரொம்ப நேரமாக அசையாமல் நிற்கிறவளை கோவத்தில் முறைச்சி பார்த்தான். அவனோட பார்வையின் வீரியம் தாங்க முடியாமல் கதவை வேகமாக தாப்பால் போட்டுட்டு அவன் பக்கத்தில் வந்து கட்டிலில் இன்னொரு முனையில் போய் அமர்ந்தான். உடலோட நடுக்கத்தில் அவளால் தொடர்ந்து நிற்க முடியும்னு தோணவே இல்லை. அவள் உட்கார்றதுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி, ஏன் அம்மா கிட்ட அப்படி கேட்ட அப்படின்னு கவியரசன் கேட்க, சாதாரணமாக கேட்குற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த குரலோட அழுத்தமும் இறுக்கமும் அவளுக்குள்ளே இருந்த பயத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. என்ன விளக்கம் சொல்கிறதுன்னு புரியாமல் யசோதா அவனை பாவமாக பார்க்க, அவ்வளோதான், அவனுக்கு இருந்த கடுமையான கோபத்தில் வார்த்தைகள் சிதற ஆரம்பிச்சுது. என்னை பற்றி எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அப்படி என்ன நான் உன்னை பண்ணிட்டேன்? என் அம்மா முன்னாடி ஏன் இப்படி கேவலப்படுத்திட்டேன்? என்ன, நேற்றே விருப்பம் இல்லைன்னா மறுத்து பேச வேண்டியது தானே? பார்வையை கடுமையாக்கி அவளை முறைக்க அவளுக்கு அவனோட நியாயம் தெல்ல தெளிவாக புரிஞ்சுது. ஆனால் அவளுக்கே தெரியாமல் நடந்துட்ட இந்த செயலை நினச்சி அவளே நொந்துட்டுருக்கும் போது அவளால் இப்போ என்ன செய்ய முடியும்? அத்தை கிட்ட தெரியாமல் எதையோ கேட்டாச்சு. தெய்வாதீனமாக கணவனும் அதை கேட்டு தன்னோட அம்மா கிட்ட எதையோ சொல்லி சமாளித்தும் விட்டான். இனிமேல் என்ன செய்ய முடியும்? அவளோட அமைதியில் இன்னும் கோபம் அடைஞ்சவன், நேற்று எதுவும் பேசாமல் தானே என் கூட அவனை முடிக்க கூட விடலை யசோதா. நேற்றைய இரவை பற்றி பேச தொடங்கின உடனே அவளோட கரங்கள் தானாக உயர்ந்து கவியரசனோட வாயை மூடிச்சு. அந்தரங்கத்தை அரங்கேற்றும் போதும் அவளால் பெருசாக எதிர்க்க முடியல இல்லையா? மனசோ உடலோ ஏதோ ஒன்று அவளுக்கு ஒத்துழைக்கலை. அவன்கிட்ட முழுசாக தன்னை சரணடைஞ்சிருந்தா. அவளோட வலுவே இல்லாத எதிர்ப்புகளும் திடமே இல்லாத விலகலும் தயக்கங்களாகவும் வெக்கமாகவும் அவனுக்கு பட்டதில் வியப்பு ஏதாவது இருக்கா என்ன? எப்படி நடந்திருந்தாலும் அவளால் நிச்சயமாக தங்களோட அந்தரங்கத்தை வாய் வார்த்தையாக பேசவே முடியாது. அதுலேயும் ஒரு சண்டைக்கு காரணமாக நிச்சயமாக உபயோகிக்க முடியாது. அவளோட விரல்கள் நடுக்கத்திலையும் கண்களோட இறைஞ்சல்லையும் என்னத்தை கண்டானோ அவனே பேச்சை மாற்றிட்டான். அவளோட கைகளை விலக்கியவன், ஏன் நீ மறுத்திருந்தா நான் என்ன சொல்லிட போகிறேன்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? அவ்வளோ மோசமானவனை மாதிரியா? எனக்கு தேவைதான், என்னோட மனைவிங்கிற உரிமை இந்த தாலியை கட்டிட்டா மட்டும் வந்துடாதே அப்படின்னு எரிச்சலாக தொடங்கினவன் என்னன்னே சொல்ல முடியாத ஒரு பாவனையில் முடிச்சிட்டான். அவளுக்கு தான் ரொம்ப சங்கடமாக போச்சு. இவ்வளோ பேசியும் அமைதியாகவே உட்கார்ந்துருக்கவளை பார்த்து இவகிட்ட பேசுறதே வீண் அப்படிங்கிற மனநிலையில் மேலே எதுவுமே பேசாமல் படுத்துட்டான். இன்னுமே அவன் மேலே இருந்த கோபம் அடங்க மறுத்துச்சு. மனசில் ஒரு ஓரமாக, கல்யாணமே சம்மந்தம் இல்லாமல் தானே நடந்துக்குச்சு, இப்படி இருக்கும்போது வாழ்க்கையை தொடங்க காத்திருந்திருக்கமோ வேணுமோ, அவகிட்ட சம்மதம் பெற்று முன்னேறி இருக்க வேண்டுமோ அப்படிங்கிற எண்ணம் அவனை ரொம்ப பாடாக படுத்துச்சு. அந்த எண்ணத்தை தாண்டியும் அம்மா கிட்ட ஏன் இப்படி சொன்னா, நேத்தே மறுத்திருந்திருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற கோபமே மேலோங்கி இருந்துச்சு. அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத மறைச்சிட்டான். நம்மளும் அது புரியாமல் ஏதோ ஒரு ரீதியில் அவளை வற்புறுத்திட்டோம். என்னை இவ்வளோ கீழே இருக்கிட்டாலே,
எல்லாம் இவளால் வந்தது அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு தான் அவனோட கோபத்துக்கு காரணம். அதில் அவனோட மனசு கல் மாதிரி கடினமாச்சு. அவளை விட்டு விலகி இருக்கணும்னு ஒரு முடிவெடுத்தான். யசோதாவுக்கும் அவனோட விலகல் தான் தேவையாக இருந்தது. அவனோட இந்த ஒதுக்கம் அவளை பெருசாக பாதிக்கவே இல்லை. நான் மறுத்தும் ஏன் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற வீம்பு அவளுக்கு. ஒருவேளை இந்த சூழலில் பொருந்தி கொள்ள தெரியலையோ, அதுக்கான கால அவகாசம் நிறைய தேவைப்பட்டுச்சோ, இல்லை தன்னோட கணவன் தன்னோட குடும்பம் அப்படிங்கிற முதிர்ச்சி அவகிட்ட இல்லையோ, ஏதோ ஒரு காரணம். ஆனால் அவளோட அடுத்த அடுத்த செயல்களில் பார்க்கும்போது அவளுக்கு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்க முடியல. இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் புருஷங்கிட்ட மட்டும்தான். மற்றபடி குடும்பத்தில் தான் பொறுப்புணர்ந்த நல்ல மருமகளாக நடந்துக்கிட்டாள். ஒருவேளை தன் கணவன் அப்படிங்கிற உரிமை இந்த தற்காலிக விலைகளில் மாறிவிடாது அப்படிங்கிற ஆணித்தரமான நம்பினாலோ என்னமோ, அவளுக்கே தான் வெளிச்சம். மறுநாள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சாங்க. அப்போவும் வழக்கம் போல் எளிமையாக கிளம்பி வந்திருந்த மாமியாரை பார்த்தவ, அத்தை உன்னை கேட்கவா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டேனா யசோதா. என்னம்மா வேணும்? அவளுக்கு ஏதோ தேவை போல மீனாட்சி அம்மா கேட்க, கொஞ்சம் எடுப்பாக தெரிகிற மாதிரி புடவை கட்டுங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சின்னவை இழுத்தா. எப்படி நினச்சிக்குவாங்களோன்னு மனசில் சின்ன சங்கடம். அது வந்துமா, இத்தனை வயசுக்கு அப்புறம் அப்படின்னு மீனாட்சி அம்மா தயங்க, அவங்களோட தயக்கத்தில் கோபந்தான் வந்துச்சு யசோதாக்கு. அத்தை, போடுற நேரத்துக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம், கண்டதையும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் உரிமையோட சத்தமாக சொன்னா யசோ. எவ்வளோ சொல்லியும் தயங்கிட்டே இருந்தவரை பேசி பேசியே சரி செஞ்சு அவருக்கு பொருத்தமான உடையை அணிய வச்சவ, கொண்டையில் அடங்கியிருந்த கூந்தலையும் பிரித்து பின்னலாக போட வச்சா. அவரோட தோற்றமே மாறி போயிடுச்சு. செல்லம்மா திருஷ்டி வேற கழிச்சா. அவருக்கு வெக்கமாக வந்தது. என்னம்மா எனக்கே வித்தியாசமாக இருக்குன்னு பெரியவ கண்ணாடியில் பார்த்து சங்கடப்பட, இருங்கத்த நானே ஏதோ குறையுதேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு அவங்கள நிற்க வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணான். அத்தை கண்டுபிடிச்சிட்டேன், ஒரே செயின் போட்டிருக்கீங்க, கழுத்துக்கோ கையில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னான். நகையெல்லாம் வித்யாக்கிட்ட இருக்குமா, இந்த வயசுக்கு அப்புறம் நான் போட்டால் நல்லாவா இருக்கும், அதான் வெளியே விசேஷத்துக்கு போயிட்டு வர அவள் போடட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னு வெள்ளந்தியாக மாமியார் சொல்லும்போது, இந்த வயசுக்கு அப்புறம் அப்படிங்கிறத விதைச்சதே வித்யாவாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக அவளுக்குள்ளே ஏந்துச்சு. அதை அவளால் தடுக்கவே முடியல. நேற்று வந்த முதல் நாளே வித்யாவை கவனிச்சிருந்தாலே தன்னோட ஒவ்வொரு செயலையும் குறை தேடி அதை வீட்டுக்காரங்க முன்னாடி கடைபரப்பி தன்னை மட்டம் தட்டுறதுலேயே குறியாக இருந்தா. மாமியார்கிட்ட என்னெல்லாம் சொல்லி அவங்கள இப்படி மாற்றிருப்பாளோ அப்படின்னு தான் தோணுச்சு. என்னவோ அதை உடனே ஊர்ஜிதப்படுத்திக்கிற வேகம், உங்ககிட்ட இவ்வளோ புடவை தானா அத்தை, ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு யசோதா இழுக்க, மாமா இல்லை தானே யசோமா, அதான் நான் விசேஷங்களுக்கெல்லாம் அதிகம் போகிறதில்ல, எதுக்கு வேணா அடைஞ்சு இருக்கணும்னு வித்யாக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு பெரியவள் பதில் சொன்னதுமே யசோதாக்கு வித்யாவோட குணம் நல்லாவே புரிய தொடங்குச்சு. இந்த காலத்திலையும் அமங்கலிங்கிறத பதிய வச்சு தனக்கு தேவையானதை எப்படி அபகரிச்சிருக்கா இந்த வித்யா. அவளோட இந்த கீழ்த்தரமான செய்கையில் யசோதாக்கு மனசுக்குள்ளே கோபம் வந்துச்சு. இப்படியும் மனுஷங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டே இருந்தா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க எண்ணத்தோட நாயகியான வித்யாவே, தயாராகிட்டீங்களா அப்படின்னு கேட்டவாறே பெரியவளோட ரூமுக்குள்ளே வந்தா. மீனாட்சி அம்மாவோட தோற்றத்தோட வினோதம் அதிர்ச்சியை தந்துச்சு அவளுக்கு. அவளோட பார்வையை யசோதா சரியாக கண்டுபிடிச்சிட்டா. அத்தையோட இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் புதுசாக வந்திருக்கவ தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வித்யாவும் முட்டாள் இல்லையே. அதனால் யசோதா மேலே எரிச்சல் வந்தது. அவளோட இந்த தலையீடுகளை ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும், அவளோட நிலைமை எதுன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு வித்யா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான். யசோதா முன்னாடி அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பாதவளா யசோதாவை நோக்கி மட்டம் தட்டுற எண்ணத்தில், என்ன யசோ நகை குறைவாக போட்டிருக்க அப்படின்னு கேட்டுட்டு, ஓ மறந்துட்டேன் யசோ, உன் நகை மொத்தமே இவ்வளோதான் இல்லை அப்படின்னு தன்னோட நக்கலை மறைச்ச குரலில் அவ சொல்ல, யசோதா பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி மீனாட்சியம்மா பதறினாங்க. என்ன வித்யா என்ன பேச்சுது அப்படின்னு கண்டிக்க, சின்னவன் முன்னாடி அத்தை கண்டிக்கிற தொனியில் பேசந்து வித்யாவுக்கு இன்னும் எரிச்சல் தான் வந்துச்சு.
அதை ஆதரிக்கிற மாதிரி, ஆமாம் வித்யாக்கா ஏனாக மொத்தமே இவ்வளோதான் அப்படின்னு நீ குத்தி காட்டினது எந்த வகையிலையும் என்னை பாதிக்கலைன்ற மாதிரி புன்னகிச்சிட்டே யசோதா சொன்னான். இதுக்கும் வித்யாவுக்கு எரிச்சல் தான் வந்துச்சு. அதை இப்போ காட்டவும் முடியாது. சரி சரி சீக்கிரம் வாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வித்யா வரவேற்பறையை நோக்கி போயே போயிட்டான். மீனாட்சி அம்மா, நீ எதுவும் தப்பாக எடுத்து கதையை சொம்மா, அவள் கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பேசிடுவா, ஆனால் நல்ல குணம்தான், வாய் தான் கொஞ்சம் அதிகம், நீ மனசில் எதுவும் வச்சுக்காதடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அச்சோ அத்தை, இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துப்பனா, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னா யசோ. நீ போமா, நான் இதோ வந்துடுறேன்னு மீனாட்சி அம்மா சொல்ல, வித்யாவை அதோடு விடுற எண்ணம் இல்லாத யசோ தான் உதட்டை மடித்து கட்டிட்டு பின்னாடி தொடர்ந்தா. அடுத்த அத்தியாயத்தில் மறுபடியும் சந்திக்கலாம்.